அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நஸ்ரீன் வாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 10 மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்ட் 1 போட்டிருக்கோம், இது வந்து பார்ட் 2. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன 10 டிப்ஸுன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தோன்னா, ட்ராக் ஸ்பெண்டிங். நம்ம சேலரி வந்ததுலேருந்து சரி, ஒவ்வொரு ரூபாயும் எங்கே போகுது, எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு நோட் போட்டு நம்ம எழுதணும். ஸ்டார்டிங்லேயே ஒரு பட்ஜெட் போட்டணும். அந்த பட்ஜெட் படி தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமான்றதை ட்ராக் பண்ணணும். அதிகமாகவோ கம்மியாகவோ போச்சுன்னா நம்ம பட்ஜெட் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது எடுத்த உடனே வராது, பட் ட்ரை பண்ணி கண்டிப்பாக முதல் டிப்பே அதுதான், நம்ம ட்ராக் பண்ணணும். நம்ம பண்ணுற செலவு எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணணும். இதுதான் டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2 வந்து ஆட்டோமேட்டட் சேவிங்ஸ். அதாச்சும் நம்ம வந்து பட்ஜெட் போடும்போதே சேவிங்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கணும், அதை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணிடணும். அதாவது சேலரி வந்தோடனே சேவிங்ஸுக்கு தன்னாலே அது டெபிட் ஆகிற மாதிரி நம்ம பேங்க்கில் ஒரு ஆர்டி மாதிரி அந்த மாதிரி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 500 ரூபா 1000 ரூபான்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, மந்த்லி 500 ரூபா கட்டுறேன், ஒரு 15 மாதம் கட்டுறேன்னா, 15 மாதமும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் சொன்ன டேட்டுக்கு 500 ரூபா 500 ரூபா அதுவே டெபிட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் டிப் நம்பர் 2. மூணாவது டிப் வந்து ஷாப் வித் லிஸ்ட். நம்ம ஒரு க்ளோசரிஸ் வாங்க போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். நம்ம லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது மூலயமா தேவையில்லாத பொருளை வாங்க மாட்டோம், தேவையான பொருளை சரியாக வாங்கிட்டு வந்துடுவோம். இதனால் காசும் மிச்சமாகும், கரெக்டான பொருளும் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும். அதனால் மூணாவது டிப்பாக ஷாப் வித் லிஸ்ட். க்ளோசரிஸ் வாங்கும்போது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா கடைக்கு போங்க. கடைக்கு போகும்போது நல்லா சாப்பிட்டு போங்க, அது மூலயமாகவும் நிறையா சேவ் பண்ண முடியும். ஏன்னா பசியோடு போனோன்னா அங்கே இருக்கிற ஐட்டத்தை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற பசிக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி அங்கே சாப்பிட்டு வர மாதிரி ஆகிடும். அதுதான் சொல்ல வந்தேன். டிப் நம்பர் 4 வந்து பை செகண்ட் ஹேண்ட். அதாவது நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குகிறோம், லேப்டாப், செல்ஃபோன், இல்லைன்னா பைக், அந்த மாதிரி வேல்யூ, ரீசேல் வேல்யூ கம்மியாகிற பொருள் எது வாங்கினாலும் செகண்ட் ஹேண்டில் வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஹேண்டில் புது பைக் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு சேல்ஸ் பண்ணாலும் அதோடய வேல்யூ குறைஞ்சிரும். அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம செகண்ட் ஹேண்ட் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம், அதுலேயும் நமக்கு நிறையா காசு சேவ் ஆகும். இதுதான் வந்து டிப் நம்பர் 4, பை செகண்ட் ஹேண்ட். டிப் நம்பர் 5, செட் சேவிங்ஸ் கோல்ஸ். நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் கோல் இருக்கணும். இத்தனை மாதத்தில் நான் சேவ் பண்ணி இந்த பொருள் வாங்கணும், இல்லை இவ்வளோ மாதம் இதுக்காண்டி நான் சேவ் பண்ணணும். ஒரு வீடு வாங்க, லேண்ட் வாங்க, கார் வாங்க, இல்லை சின்ன சின்ன பொருள், ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன பொருள், எது நம்மளோட கோல்ஸ் இருக்கோ அதை முதல்ல நம்ம செட் பண்ணிக்கணும். என்னென்ன கோல்ஸ் இருக்கோ அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி நம்ம சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் வந்து டிப் நம்பர் 5. கோல் செட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நம்ம அதை நோக்கி ஓட ஆரம்பிப்போம், நிறையா காசு சேவ் பண்ண ஆரம்பிப்போம். டிப் நம்பர் 6, அவாய்ட் ஏடிஎம் ஃபீஸ். நம்ம ஏடிஎம் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை வந்து நமக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்கல்ல, 3 டைம்ஸ்க்கு மேலே சம்திங் யூஸ் பண்ணால் சார்ஜஸ்லாம் பிடிப்பாங்க, அந்த சார்ஜஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஏடிஎம், நம்ம எந்த பேங்க்கோ அந்த ஏடிஎம்மில் போய் எடுக்கும்போது ஃபீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் ஏடிஎம் ஃபீஸை கான்ஷியஸாக இருந்து அந்த ஃபீஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். இதுதான் வந்து டிப் நம்பர் 6. டிப் நம்பர் 7, நெகோஷியேட் பில். நம்ம பேரம் பேசி வாங்க வேண்டிய இடத்துல முடிஞ்சளவு நம்ம பேரம் பேசலாம். தங்க நகை கடையில் கூட, சின்ன சின்ன ஷாப்பாக இருந்தால் கூட சைக்கோலி சேதாரத்தில் நம்ம பேசுனா குறைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பேசுனா குறைக்க வேண்டிய இடத்துல நம்ம பேசி தான் ஆகணும், பேசி நம்ம பில்லை கம்மி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டிப் நம்பர் 7. டிப் நம்பர் 8 வந்து பை இன் பல்க். நம்ம எந்த பொருளை ஒரு மாதத்தில் அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருளை நம்ம பல்காக வாங்குற மூலியமாகவும் நம்ம நிறையா சேவ் பண்ண முடியும். ஏன்னா பல்காக வாங்குறதுல நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாங்குகிற பொருள், அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருளை பல்கில் வாங்கி வச்சுக்கணும். அதுக்குன்னு தேவையில்லாத பொருளெல்லாம் பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வீணாக்கக்கூடாது. இதுதான் டிப் நம்பர் 8, பை இன் பல்க். டிப் நம்பர் 9,
யூஸ் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட், நம்ம கவர்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டை நம்ம உபயோகப்படுத்தணும். இது மூலமா பெட்ரோல் செலவை மிச்சப்படுத்தலாம். ஒரு ஸோ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறது நல்லது. இதுதான் டிப் நம்பர் 9. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப், 10th டிப் வந்து ரீஃபைனான்ஸ் லோன்ஸ். நம்மக்கிட்ட ஏதாச்சும் லோன் இருக்கா, கடன் இருக்கா, எவ்வளோ கடன் இருக்குது, எந்தெந்த லோன் இருக்குன்னு பார்த்து அதோட இன்ட்ரெஸ்ட்டை இல்லை அசலை எவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அடைச்சிடணும். இதுதான் ஆக்சுவலாக முக்கியமான ஒரு டிப். இதுதான் ஃபஸ்ட்டு டிப். நம்மக்கிட்ட இருக்கிற கடனை லோன்ஸை முதல்ல நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த 10 டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறையா சேவிங்ஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.